ஏத்தவன் எப்படி இருக்கு பாப்போம். வெல்கம் டு தமிழ் ரிவ்யூஸ். இப்ப நம்ம பார்க்க போறது சக்தி ராஜசேகரன் இயக்கத்துல வந்த ஏத்தவன். இந்த படத்துல கலையரசன், சாட்னா டைட்டஸ், சாண்ட்ரா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை பத்தி பாத்தீங்கன்னா, ஹீரோ ஒரு நல்ல நோட்டா கெட்ட நோட்டான்னு கண்டுபிடிக்கிற மெஷின் வச்சு ஒரு ஆபீஸ் நடத்திட்டு இருக்காரு. ஹீரோயின் ஒரு போலீஸ், ஹீரோட தங்கச்சிக்கு வந்து மெடிக்கல் காலேஜில் சீட்டு தேடுறாரு. எங்க போய் கேட்டாலும் 90 லட்சம் கொடு, 1 கோடி கொடுன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் ஒரு புரோக்கரை பார்த்து 50 லட்சம் கொடுத்தா போதும் காலேஜில் சேர்த்துடலாம்னு சொல்லி 50 லட்சம் கொடுத்து ஒரு காலேஜில் சேர்க்கிறாரு. அதுக்கப்புறம் பார்க்க போனால் அது வந்து யூனிவர்சிட்டி அங்கீகாரம் பெறாத காலேஜ், அதனால சர்டிபிகேட் வேலிட் இல்ல. அது தெரிஞ்ச ஹீரோ காசை திருப்பி கேக்குறாரு. வழக்கம் போல காலேஜோட ஓனர், காலேஜ் நடத்துறவர் வந்து ஒரு பெரிய கை வில்லன். ஒரு சம்பவத்துல வந்து ஹீரோட தங்கச்சி இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பழி வாங்குறது கிளம்புறாரு. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை கூட ஊர் பிரச்சனையும் சேர்த்துக்கலாம், வேற எந்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பாதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மொத்தமா கிளம்பி பழி வாங்கணும்னு போறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்றது தான் மீதி படம். டைரக்டர் ஏற்கனவே பல தடவை எடுத்த சோசியல் மெசேஜ மீண்டும் ஒரு முறை எடுத்திருக்காரு, ஆனா ஸ்கிரீன் பிளேல சொதப்பிட்டாரு. வில்லனோட ஓபனிங் சீன்லயே அவரை வந்து ஜட்டியோட பப்ளிக்கா கட்டி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேரக்டரோட வெயிட்டேஜ் எங்கேயாவது வருமா? வில்லனா நடிச்சவர்கிட்ட வில்லனுக்கான தோற்றமும் இல்ல, பர்ஃபார்மன்ஸும் இல்ல. கிளைமேக்ஸ் ஃபைட்ல மாத்திரம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. கவர்மெண்ட் காலேஜ்ல கொடுக்கற ஃபெசிலிட்டிஸ பிரைவேட் காலேஜஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பண்ற அராஜகத்தை காமிச்சிருக்காங்க. ஆனா அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக காமிச்சிருக்கலாம். படத்துல இந்த விஷயத்த நல்லா டீட்டெயிலாக காமிச்சிருந்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். ஆனா அதை விட்டுட்டு நிறைய கமர்ஷியல் ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணிருக்காங்க. ஹீரோயின் டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, ஆனா அவங்களுக்கு படத்துல பெரிய லெவல ஸ்கோப் இல்ல. அவங்க ஒரு போலீஸ், படம் ஃபுல்லா கிரைம் சொல்லிட்டு போகுது. இந்த மாதிரி ஒரு படத்துல கூட அந்த கேரக்டருக்கு ஏத்த ஸ்கிரீன் பிளே அமைக்கல. கலையரசன் டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. மியூசிக் படத்துல 2 சாங்ஸ் ரெண்டுமே சரியில்லை. பிஜிஎம்மும் பெரிய லெவல்ல இல்லை. படத்துல சாண்ட்ரா ஒரு ஐட்டம் சாங் பண்ணிருக்காங்க, அதை பார்க்கவும் முடியல கேட்கவும் முடியல. கேமராமேன் டீசெண்டா பண்ணிருக்காரு, ஸ்டோரிய கரெக்டா கன்வே பண்ணிருக்காரு. படத்துல நிறைய நல்ல அருமையான ட்விஸ்ட் இருக்குது. மத்தபடி படம் ரொம்ப ஸ்லோவா போகுது. மொத்தத்தில் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சுமாரா போகுது, செகண்ட் ஹாஃப்ல எப்போதான் படம் முடியும்னு நம்மளை யோசிக்க வைக்குது. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய ரியல் ஃபேக்ட்ஸ டைரக்டர் காமிச்சிருக்காரு. தமிழ்ல லேட்டஸ்ட் மூவி ரிவ்யூஸ்க்கு எங்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.